நாங்கள் இன்றைக்கி வந்து சாக்லேட் மியூசியம் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க, அதோட வரலாறுலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே தான் இருக்கிறோம் அந்த இடத்துல. அதோட வரலாறுனா அந்த சாக்லேட்டை எப்படி செய்கிறது, அதோட டீட்டெயில்ஸ்லாம் உள்ளுக்கு எப்படியுமே இருக்கும். இப்போ நாங்கள் அதுதான் அந்த இடத்துல தான் இருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம் அந்த இடத்துக்கு. வேறு என்னது ஒன்றும் பாருங்கள், அதோட இந்த சாக்லேட்டோட ஃபோட்டோலாம் இருக்குது. இப்போ வந்து இந்த சாக்லேட்டோட சாக்லேட் செய்கிற இடத்துல வந்து இந்த கொக்கோ மரம், கொக்கோ மரத்தில் உள்ளது தான் அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் வந்து சாக்லேட்டுக்கு எப்படி செய்கிறதுக்காக இந்த கொக்கோ மரத்துலேருந்து இதை எடுத்து அதை உடைக்கிறதுக்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கொக்கோ மரம் அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட வரலாறுலாம் வரல இந்த இடத்துல இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல, ரொம்ப நிறையா இருக்குது. பார்க்கவும் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த இடம். இதை உடைக்கிறது, அந்த கொக்கோ பழத்தை உடைக்கிறது, அந்த மிஷினு, இதுதான் அதோட காய் இப்படி இருக்கும். அந்த வீடியோ எடுக்கிறதுலாம் பாருங்களேன், அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அதோடய ஃபோட்டோ வரலாறு பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல காட்டலாம். ரொம்ப அதோடய வருஷங்கள், அந்த சாக்லேட்ஸோட எப்படி எப்படி சாக்லேட் செய்கிறாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப இதாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சுற்றி பார்க்கலாம். எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ஒரு குக்கோ மரத்தை திருப்பி அதையே எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள். க்யூட்டாக இருக்குது இந்த பொம்மை, ரொம்ப இன்னும் ரொம்ப நிறையா அழகழகாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. எல்லோரும் வந்து பார்க்கலாம். அதோட எந்தெந்த ஊர்லேருந்து இருக்குதோ அந்தந்த ஊரில் உள்ள இந்த மான் குட்டி மாதிரி, கோமாதா அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க. என்ன சொல்ல வரணும்னு தெரியல, இன்னும் நிறையா இருக்குது. எந்தெந்த ஊர்லேருந்து அந்த அதெல்லாம் பொருள்லாம் இருக்குன்ட்டு அதில் காட்டியிருக்காங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட வரலாறு ரொம்ப வரலாறு இருக்கும், படிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நல்லா படித்து பார்த்து தான் அதெல்லாம் அந்த வரலாறுலாம் இது பண்ண முடியும். நிறைய நிறைய அந்த கோமாதா தான், அது எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கும் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. நாங்கள் முக்கால்வாசி அதை தான் ரொம்ப எடுத்தோம், ஏன்னா அது சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை போய் பார்த்தோமா நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் மற்றவங்கள்ட்ட நம்ம அதை சொல்லலாமே அப்படி கூட நம்ம நினைப்போம். அந்த மாதிரி தான் நான் இதை எடுத்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது எனக்கும், அதை பார்க்க ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளுக்கு சாக்லேட் செய்கிறதுலாம் காமிச்சானே ரொம்ப இதாக இருக்குது அந்த இடத்துல, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனாலே பார்க்கணும் போல் இருக்குமே அப்படின்னு. நம்ம பெரிய ஆளுக்கு இப்படி இருக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்று எவ்வளோ இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு, என்னடா இவ்வளோ அழகாக இருக்க, இவ்வளோ அருமையாக இருக்க அப்படின்னு நினைப்போம் தானே. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சாக்லேட் மாதிரியிலே என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. இந்த சாக்லேட் மியூசிக் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் தான் போனோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக உள்ளுக்கு ஒன்று இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வரேன் வீடியோவை. இந்த சாக்லேட்லேயே நிறைய விதவிதமாக என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளுக்கு வந்து சாக்லேட்ஸும் இருக்குது பாருங்கள், ஃபேரட் ரோஷெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுலேயே நிறையா என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் அது உள்ளுக்கே வந்து ஒரு மியூசியம் மாதிரி உள்ளுக்கு வச்சுருக்காங்க. அது எல்லாமே சாக்லேட் தான், ஃபுல்லாக அதோடய சாக்லேட் தான். அதுவும் பார்க்கவே அழகாக இருக்குது, ட்ரெயின் மாதிரி என்னென்னமோ ஒரு மாதிரி, ஒரு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கு, கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வருது.
அதனால் ட்ரெயின் போடுற மாதிரி ஒரு வீடு, அப்புறம் அந்த ட்ரெயின் ஏறுற மாதிரி இந்த மனசாளுங்க எல்லாம் குட்டி 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 பொம்மையாக அப்படியே க்யூட்டாக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள் அந்த மரம், அப்புறம் சின்ன 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 பொருளுங்க, ட்ரெயின் எல்லாம் சாக்லேட்ஸில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு ஜாமான் உடல் எல்லாத்தையும் சாக்லேட்டில் தான் ஒரு இதாகவே செஞ்சு செஞ்சு அப்படியே வித்தியாசம் வித்தியாசமாக செஞ்சு 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 அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது, நம்ம கையை வைக்க முடியாது அந்த இடத்துல. அது பிகாஸ் அது உள்ளுக்கு வந்து கண்ணாடியில் உள்ளுக்கு தான் அது வச்சுருக்காங்க. வீடியோ எடுக்கலாம், நம்ம வந்து தொட்டு பார்க்க முடியாது, ஏன்னா பார்க்கக்கூடாதுக்காக தான் அந்த கண்ணாடி ஃபுல்லாக கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அந்த பாடகை மாதிரி அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அது வெளியூரோடைய நினத்தில் ஆனால் இந்த நாட்டில் இந்த மாதிரி இருக்குது எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது வந்து அந்த கண்ணாடி அங்கே போய் நின்னுமா நம்ம ஊரும் வந்து பெருசாகவும் தெரியும் சின்னதாகவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க அந்த இடத்துல, குட்டியாகவும் தெரியும். இது வந்து அதோடய வரலாறுங்க, அந்த சாக்லேட்ஸோட இது எல்லாமே இருக்குது. நிறைய போஸ்டர், இது ட்வின் டவர். இது சரியான அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல, எனக்கு அது பிடிச்சதே அந்த இடத்துல. இந்த ட்வின் டவர் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நேச்சுரலாக இருந்துச்சு. இதில் வந்து அந்த கண்ணாடி இந்த கிஃப்ட்டு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அந்த இது அந்த பொருள். இன்னும் சாக்லேட்டு ஃபோட்டோ அப்படியே எடுத்துக்கிட்டே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம், நீங்களும் போனீங்கன்னா அதில் வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோவும் பிடிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடம் பார்க்குறதுக்கு இது புதுசாக இருக்குல்ல, அதனால் வித்தியாசமாக இருக்கனால நம்ம அந்த ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அந்த இடத்துல. இந்த கோமாதா பெரிய கோமாதா அந்த இடத்துல வச்சுருந்தாங்க சிலை, பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. இது அதோடய ஃபோட்டோ வரலாறுங்க, ஒன்றும் அதோட டீட்டெயில்ஸ்லாம் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கே சாக்லேட்னு போட்டிருப்பாங்க அந்த இடத்துல, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ ஒன்று கொஞ்சம் வந்து இருட்டாக இருக்குல்ல, வேறவ ரொம்ப இருட்டாக எடுத்திருக்கேன் நானும், என்ன செய்யறது. இது வந்து என்ன, இது என்னன்னு எனக்கு எனக்கே தெரியல. என்னமோ எடுத்துன்னு தெரியுது, ஆனால் என்ன எடுத்துன்னு எனக்கே தெரியல. அது அங்கங்கே அதோட இது வச்சுருப்பாங்க, சாக்லேட்டோட ஜாமானுங்கள்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சிலைங்களாம் வேறு இருக்குது, நீங்களாம் போய் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? இது அங்கங்கே அதோடய சாக்லேட் செய்கிற உள்ள ஜாமானுங்க தான் முக்கால்வாசி இருக்கும். அதோடய பிரசன்னு அதோடய வரலாறுங்க, அதோடய மிஷின் பார்த்தீங்களா, அதோடய மிஷின் தான் ரொம்ப இதாக இருக்குது. பெருசு பெருசாக வச்சுருக்காங்க, ஆனால் ரொம்ப நம்ம அவங்க இது பண்ண முடியாது. இது வந்து இந்த சாக்லேட் அப்படியே கரைக்கிறது, அதுதான் இப்போ கரைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த வீடியோ தான் நாங்கள் எடுக்க முடிஞ்சிச்சு எங்களால், ரொம்ப உள்ளுக்கிழமை செஞ்சுட்டா எடுக்க முடியாது. அவங்க எடுத்து காட்டுறதா தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் இது பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே வாய் ஊற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. யூ சாக்லேட்டா, எப்படா சாப்பிட போகிறோம் அப்படி கூட நினச்சேன் நான். பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக ஆயிடுச்சு எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். இது வந்து இந்த சாக்லேட்ஸு வெள்ளை சாக்லேட்ஸு அதோட டேஸ்டிங்கு. இது சாக்லேட் விற்கிற இடம் அந்த இடத்துல, இது எல்லாம் சாக்லேட்டும் இருக்கும். ஆனால் எக்ஸ்பென்சிவும் இருக்குது, விலை குறவும் இருக்குது. நம்ம பார்த்து பார்த்து தான் வாங்க முடியும் சாக்லேட்ஸ்லாம். எல்லோரும் போய் பாருங்கள். சாக்லேட் மியூசிக் இருக்குது, எல்லா கேட்பரி சாக்லேட்லேருந்து எல்லா சாக்லேட்டும் இருக்குது. வாங்கலாம், வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா அங்கேயே வாங்கிட்டு காசு கட்டிட்டு ஃபோட்டோவும் எடுங்க, ஃபோட்டோவும் பிடிக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி படுதோ அப்படி படலாம். இப்போ எல்லா சாக்லேட்டும் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ரொம்ப ரொம்ப என்னோடய வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்டுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்.